ஹலோ ஸ்வீட் ஆர்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜெக்யூட் எஃப்எஃப் தி சோல்மிட்டிவ் மாஃபியா பார்ட் 8 பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரெல்லாம் பார்க்கலையோ போய் பார்த்துட்டு வந்துருங்க. ரொம்ப நாள் கழிச்சு போடுறல, சாரிடா. காலேஜ் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எனக்கு சுத்தமாக டைம் இல்லை. என்னை சுற்றி ஒரு கும்பல் உட்காந்துட்டே இருக்குது. எனக்கு எப்படி ரெக்கார்ட் பண்ணுறதுனுமே தெரியல. ஸோ டைம் கிடச்ச கேப்லலாம் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். சரி ஓகே, இப்போ நம்ம எஃப்எஃப்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் பார்ட்டில் ஜேகே வந்து ஊருக்கு போயிருப்பார்ல. ஸோ நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ தயங்க வந்துட்டு, வயன், ஆ சொல்லுங்கள் தயங், என்ன விஷயம்? அது டேட் வந்து எனக்கு ஒரு ஒர்க் கொடுத்துருக்காரு. அது ஒரு 1 வீக் அப்படி இருக்கும். நான் கொஞ்சம் வெளியில் போகிற மாதிரி இருக்கும். அதனால தான் தயங், நீங்களும் போகிறீங்களா? அப்போது நான் மட்டும் தனியாக? அதுதான் சொல்ல வந்த வயன், நீ தனியாக இருப்பியா? ஜேகே வேற உன்னை என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியில் விட்டுட்டு போயிருக்கா. இப்போது எனக்குமே ஒரு ஒர்க் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல வயன். ஐயோ தயோங் தயோங், இட்ஸ் ஓகே, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் சேஃபாக இருந்திருக்கேன் தயோங். அதில்லை வயன், அட இட்ஸ் ஓகே தயோங், அதுதான் அஜமா இருக்காங்கல்ல, நான் பார்த்துக்குறேன், நீங்கள் சேஃபாக போயிட்டு வாங்க. ஜேகேக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. ஆ நான் அதெல்லாம் பண்ணிடுறேன். சரி ஓகே வயன், நான் போயிட்டு இப்போது கிளம்புறேன், டைம் ஆச்சு. ஓகே தயோங். ஸோ அப்படியே தயோங்கும் கிளம்பிடுறாரு, நீங்கள் மட்டும் வீட்டில் தனியாக இருக்கீங்க. தென் இந்த மேட்டர் அப்படியே ஜேகேக்கு தெரிய வருது. அப்போ ஜேகே, ஓ இந்த டேட் எதுக்கு இப்படி இருக்காரு? எதுக்கு தயோங்க அனுப்புகிறாரு, என்னையும் அனுப்பிட்டாரு? ஓ வயன் மட்டும் வீட்டில் இருக்கா? எனக்கு கண்டிப்பாக கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன், டேட் ஆனால் ஏதோ ஒரு வேலை பண்ண போகிறாரு வயனை வச்சு. கடவுளே, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? இப்படியாச்சும் நான் இந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு வயன்கிட்ட போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காரு. ஸோ அப்படியே ஒரு 3 டேஸாக ஜேகே உங்களுக்கு காலுமே பண்ணல, நீங்களும் பண்ணால் ஜேகே அட்டனும் பண்ண மாட்டாரு. அவ்வளோ ஒர்க், ஹெவி டென்ஷனாக இருப்பார் ஜேகே. ஸோ அதனால் அட்டன் பண்ணுறதுக்கும் அவருக்கு டைமே இல்லை. ஸோ நீங்களும் அப்படியே விட்டுடுறீங்க கால் பண்ணி பண்ணி பார்த்துட்டு. தென் நீங்கள் அப்படியே, இந்த ஜேகே பையன் இருக்கா, நீ என்ன காலே எடுக்க மாட்டான், என்னை இப்படியே தனியாக விட்டுட்டு எல்லோரும் போயிட்டாங்க, நான் என்ன பண்ணுவேன்? ஸோ நீங்கள் இப்படியே பேசிகிட்டே போயிட்டுருக்கீங்க, அப்படியே ஸ்லிப் ஆகி விழுந்துடுறீங்க. அப்போ அஜுமா வந்து உங்களை அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. ஐயோ பயன்மா, என்ன பார்த்து வரலாம்ல, என்னாச்சு உங்களுக்கு? அஜுமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அட என்னம்மா, நீ தலை ஏதாவது சுற்றுதா? இல்லை, எனக்கு லைட்டாக கேராக இருக்க மாதிரி இருக்குது. சரிவா வா, நீ வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாட்டர் கொடுக்குறாங்க. ஸோ நீங்களும் அப்படியே அதை குடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. என்னம்மா, ஆ ஜேகே இல்லைன்னு ரொம்ப ஃபீலாக இருக்கா, வருத்தப்படுறீங்களா? ஐயோ அச்சுமா, அது எனக்கு புரியுது, நீங்கள் ஜேகே இல்லைன்னு தான் ஃபீல் பண்ணுறீங்கன்னு. ஆஹா இல்லை அச்சுமா, ஜேகே காலுமே எடுக்க மாட்டான், அட்லீஸ்ட் ஃபோன்லேயாச்சும் பேசிகிட்டு இருந்தாவது ஓகேன்னு எனக்கு இருக்கும். இப்போது ஃபோனுமே பண்ண மாட்டான், அதான். சரி விடுங்கம்மா, அதான் அவருக்கு ஏதோ வேலை இருக்குன்னு தானே போயிருக்காரு. அதெல்லாம் முடிச்சதும் உனக்கு கண்டிப்பாக கால் பண்ணுவார். நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்படியே ஒரு 1 வீக் கழிச்சு ஜேகே வீட்டுக்கு வர்றாரு. ஒர்க்லாம் சீக்கிரமாக முடிச்சு வந்துட்டுருப்பாரு. அப்போ வீட்டுக்கு வந்ததும் உங்களை தான் தேடுறாரு. வயன், வயன் எங்கே இருக்கா? ஏ ஏ வயன், நான் வந்துடேன்டி. அடியே வயனே, வயன் செல்லோ அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் போய் தேடுறாரு. எங்கேயுமே உங்களை காணும். ஸோ அப்படி ஷிவர்லாம் ஆகுது ஜேகேக்கு. ஏ ஏ வயன், விளாண்டு குட்டி, ஏ விளாட்றியா? என் கார் சவுண்ட் கேட்டதும் நீ எங்கேயாவது போய் ஒழிஞ்சிக்கிட்டியா அடி? ஹே லட்டு, விளாடாத, உன் சங்குக்க வந்துட்டேன். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தேடுறாரு, கூப்பிடுறாரு. உங்களை எங்கேயுமே காணும். எங்கே போனா இவ? ஆ ஒரு வேலை, ஓ அந்த அஜுமா கிட்ட கடலை போட்டுட்டுப்பா, கண்டிப்பாக அதார் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் வந்து பார்க்குறாரு. கிச்சனில் நீங்களுமே இல்லை, அந்த அஜுமாவும் இல்லை. எங்கே போனா இவ? ஒயன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு ஒரு மாதிரி டேர்ஸாக வருது. ஜேகே ஜேகே, இங்கே பாரு, கூல் டவுன், கம் டவுன், இங்கே தான் எங்கேயோ வந்துருப்பா, நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே கார்டன் கிட்டே வந்து ஓடி வந்து பார்க்குறாரு. ஒரு மாதிரி 2 இயர்ஸோடு ஆன்ஸ்லாம் ஷிவர் ஆகுது ஜேகேக்கு. ஸோ அப்படியே கார்டனில் வந்து பார்த்தா, நீங்கள் ஜேகே ஊருக்கு போயிருப்பார்ல, அப்போதுலேருந்து ஒரு பிளான்ட்டை, நீங்கள் ஒரு குட்டி ரோஸ் ஃப்ளவரை நீங்கள் அதை வளர்த்துட்ருப்பீங்க.
நீங்கள் அதை உட்காந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ பின்னாடி ஜேகே அப்படியே ஓடி வந்து உங்களை பார்த்துட்டாரு. வயன் எங்கன்னா பண்ணுறா இவ. ஸோ அப்படியே ஜேகே அங்கேருந்து ஒரு மாதிரி டியர்ஸோட வயன் அப்படின்னு கூப்பிட்றாரு. ஸோ நீங்கள் அப்படியே என்னது ஜேகேவோட வாய்ஸ் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக திரும்பி பார்க்குறீங்க. பின்னாடி பார்த்தா ஜேகே டிஸ்டன்ஸில் நின்றுட்டுருக்காரு. ஜங்குக்கா ஜேகே நீ தானே அது? ஸோ நீங்கள் அப்படியே ஷாக்கோட நின்றுட்டுருக்கீங்க. ஜேகே அங்கேருந்து அப்படியே ஓடி வந்து உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணுறாரு. ஜேகே ஜேகே நீ தானா? என்ன இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்ட? ஸோ ஜேகே அப்படியே உங்களை டைட்டாக பண்ணிவிட்டு ஜங்குக்கா ஏ வீட்டில் எல்லாமே எங்கடி போனேன்? ஆ ஜேகே நான் வீட்டில் தானே இருக்கேன். ரூமில் எல்லாமே எங்கே போனேன்? நான் எங்கே போனேன்? நான் கார்டனில் இருக்கேன். ஐயோ ரூமில் தானே இருக்கணும், என்ன கார்டனில் என்ன பண்ணின்னு இருக்க? அது ஒன்றும் இல்லை ஜேகே, அங்கே என்னை விட ஏன் இவ்வளோ டைட்டாக என்னால் பேசவே முடியல ஜேகே. ஏய் அதை விட ஜேகே வரத்துக்கும் ரொம்ப நாள் ஆகும்னு சொன்னேன், இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டேன். ஆ ஏய் இப்போ நான் வந்ததவனுக்கு பிரச்சனையாக இருக்காடி. அப்படிலாம் இல்லை ஜேக்கு, நீ வந்ததே எனக்கு போதும் ஜேக்கு. ஏன் தன்னால நான் ஃபோன் பண்ண நீ அட்டனே பண்ணல ஜேக்கே? நான் உங்ககிட்ட பேசவே கூடாதுன்னு இருந்தேன். அப்போ ஜேக்கே அப்படியே உங்கள் ஃபேஸை ஹோல்ட் பண்ணிட்டு என்ன பேசக்கூடாது இருந்தியா? ஆ பேசக்கூடாதுன்னு இருந்தியா? ஜங்குக்கா அப்படி அப்படி இருந்தேன், ஆனால் உன்னை பார்த்ததோ எனக்கு பேசணும் தான் தோணும் ஜேக்கே. சரி நான் வரதுக்கு முன்னாடி அங்கே ஏதோ செடி கூட உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன், என்ன பேசுனேன்? ஆ என்ன நான் வீட்டில் இல்லாததால் லூஸ் ஆகிட்டியா? நீ தனியாக பேச ஆரம்பிச்சிட்டியா? ஆ அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது ஜேக்கி, நீ ஊருக்கு போனல அப்போ நான் ஒரு ரோஸ் பிளான்ட்டை வாங்கி நான் அதை வளர்க்குறேன் ஜேக்கி, உன்னோட ஞாபகமாக தான் வளர்க்குறேன். நீ என்னது பாரு க்யூட்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜேகே அப்படியே கீழே குனிஞ்சு பார்க்குறாரு. ஸோ அந்த ரோஸ் பிளான்ட்டில் ஒரு ரெண்டு ரோஸ் பட் வந்திருக்கும், அதை நீங்கள் பார்த்து சொல்கிறீங்க. ஜேகே இதை பாரு ஒரு ரெண்டு ஃப்ளவர் வந்திருக்குல்ல, ஒன்று பாரு பெருசாக இருக்குது, ஒன்று குட்டியோண்டு இருக்குது, அந்த பெருசு தான் நீ, அந்த குட்டியோண்டு தான் நான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜேகே அதை பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுட்டே கன்ஃபார்ம் நீ லூஸ் ஆகிட்ட, ஆ நல்லதனால நீ லூஸ் ஆகிட்ட, என்னையும் நினச்சி தானே நீ லூஸ் ஆகிட்ட. அட்ட என்ன ஜெயிக்கி நீ ஓ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோச்சுக்கிட்ட உட்காந்துருக்கீங்க. ஸோ ஜெயிக்கே அப்படியே உங்களை லிஃப்ட் பண்ணிவிட்டு இப்போ பாரு என்ன கோச்சிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தூக்கிட்டு போயிட்டு பெட்ரூம் கூப்பிட்டு போகிறாரு. ஸோ அப்படியே நீங்கள் ஜாலியாக ஹாப்பியாக ஜெயிக்கி கூட ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. தென் அப்படியே ஒரு 2-3 days கழிச்சு ஜெயிக்கியோட டேடி ஜெயிக்கியை பார்த்துட்டு ஜெயகே யா சொல்லுங்கள் டேட். என்ன ஜேகே உனக்கு நான் கொடுத்த ஒர்க்? டேட் நான் அதெல்லாம் முடிச்சிட்டேன் டேட். அதெல்லாம் ஜேகே நான் உனக்கு அலாட் பண்ண ஒர்க், அதை முடிக்க அட்லீஸ்ட் ஒரு 5 weeks ஆச்சும் டைம் எடுக்கும், ஆனால் நீ என்ன ஜேகே ஒரு 2 weeks ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துட்ட. டேட் அதுதான் என்னோடய டேலண்ட். ஜேகே உன்னோட டேலண்ட்லாம் எனக்கு தெரியும், ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்து ஸ்லோவாக பண்ணியிருக்கலாம்ல. இல்லை டேட் நான் முடிச்சிட்டேன், எல்லாம் பக்காவாக கரெக்டாக இருக்கும், உன்னை நம்பலாமா ஜேகே? இதெல்லாம் நீங்கள் இதுக்கு முன்னாடி என்கிட்ட இப்படிலாம் கேட்கவே மாட்டிங்களா டேட், இப்போ என்ன என்னை நம்ப மாட்டிங்களா? இல்லை ஜேகே ஒரு சில பர்சனால் இப்போல்லாம் யார் மேலேயுமே எனக்கு நம்பிக்கை இல்லை, ஈவன் உன் மேலேயும். ஸோ ஜேகேவோட டேட் இப்படி சொன்னதும் ஜேகேக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிடுச்சு. டேட் என்ன சொல்கிறீங்க என் மேலே? இல்லை ஜேகே ஓகே நீ நல்லா தான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ ஜேகேக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, அங்கேயே நின்றுட்டுருக்காரு. ஸோ அப்படி ஆஃப்டர்நூனாக நீங்கள் அப்படியே பெட்ரூமில் படுத்துட்ருக்கீங்க. தென் அப்படியே ஜேகே வந்துட்டு ஏய் என்னத்துக்கு என்ன தூங்கும் உனக்கு? ஆ ஜேகே என்ன தூங்கக்கூடாதா நான்? ம் அப்படி இல்லை சரி தூங்கு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் அப்படியே படுத்துக்கிட்டு உங்கள் மேலே அப்படியே ஹேண்ட்ஸ் போட்டுக்கிட்டு வயன் எனக்கு ஒரு மாதிரி ஹர்ட்டாக இருக்குடி. ஆ ஹர்ட்டாக இருக்கா? என்ன ஜேகே என்னாச்சு? யாராவது ஏதாச்சும் சொல்லிட்டாங்களா உன்ன? ஆ அது இல்லை இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி என்னன்னு தெரில. அட ஜேகேம்மா பாரு
நான் இருக்கும்போது நீ ஏன் அப்படி நினைக்கிற? நான் தான் இருக்கேன்ல, உன்னை யாரையுமே ஹர்ட் பண்ண விட மாட்டேன். தென் அப்படியே ஜெக்கி உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே தூங்கிடுறாரு. தென் அப்படியே பேரலாக காலேஜில் உங்கள் தம்பி ராக்கி அப்படியே அவனோட கேங்கை அப்படியே கூட்டிகிட்டு அந்த காரிடோரில் சுற்றிட்டு இருக்கான். அப்போ ஃப்ரெண்டில் ஜெக்கியோட சிஸ்டர் ரெமி போயிட்டுருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு, ரெமி நெல்லு. ஸோ ரெமி அப்படியே கண்டுக்காமல் போயிட்டு இருக்காங்க. அப்போ ராக்கி வந்துட்டு, ஏய் உன்னை தாண்டி கூப்பிட்றேன், அவ்வளோ திமுற அவனுக்கு நிற்க மாட்டியா ஆ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க ஹேண்ட்ஸை பிடிச்சி அப்படியே டேர்ன் பண்ணுறாரு. ஹே கை விடு, என்ன உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு? இப்போ எதுக்கு காரிடோர் ஃபுல்லாக என் பேரை கூப்பிட்டையெல்லாம் போட்டுட்ருக்கா? காலேஜில் எல்லோரும் என்னை பார்க்கணுன்னு நினைக்கிறியா நீ? ஆஹா, இந்த அம்மா அப்படியே பெரிய உலகலகி, இந்த அம்மா எல்லோரையும் பார்த்துட்ருப்பாங்க. ஓடி, நான் பாட்டுக்கு போயிட்டு தானே வந்தேன், நீ தானே எனக்கு கூப்பிட்டு ராக்கி? ஆ என்னை திமுற அவனுக்கு, சும்மா போகிறவளை கூப்பிட்டு வம்பு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ரெமி கத்திட்ருக்கா. ஏய் உன்னை ஒரு வாட்டி கூப்பிட்டேன், நிற்கலை, நீ பாட்டுக்கு சீன் போட்டு சுற்றிட்டுருக்க. ஆ இங்கே பாரு ராக்கி, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், நீ ரொம்ப பேசுகிற. இப்படி தான் பேசுவேன், அதை விட நிறைய பேசுவேன், என்ன பண்ணுவேன்? ஒரு வாட்டி கூப்பிட்டா நிற்கணும், இந்த மாதிரி ஆட்டிடியூட் டேஷ்லாம் என்கிட்ட காட்டக்கூடாது. ஸோ இப்படி சொன்னதுமே ரெமிக்கு அழுக வந்துச்சு. என்ன என்ன சொன்னேன்? எல்லார் முன்னாடி இப்படி வச்சு என்னை திட்டல, உன்னை பார்த்துக்கிறேன், என் ஜெயக்கு அண்ணாக்கிட்டே உன்னை மாட்டி விடுறேன். பா போடி ஜெயகமா ஜெயகே பா அப்படின்னு சொல்லிட்டு ராக்கி இப்படி திமுறா பேசிகிட்டு இருக்கான். ரெமி அங்கே வந்து ஓடிடுறா. ஸோ காலேஜில் நடந்த இன்சிடெண்ட்டை யாரோ பார்த்துட்டு வந்து ஜெக்கி கிட்டே சொல்கிறாங்க. ஸோ ஜெக்கி அதை கேட்டுது, என்ன என் தங்கச்சியும் அந்த ராக்கி அழுக வச்சனால இன்னைக்கு இருக்குது அவனுக்கு, சும்மாவே இருக்க மாட்டானுங்க போல் அப்பனும் அவனும், இன்னைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி அப்படி உங்ககிட்ட வந்துட்டு, ஏ வாயன் தம்பி எங்கே இருப்பான் இப்போ? ஏன் தம்பியா? ஏன் ஜெக்கி உனக்கு ஏன் தம்பி? ரொம்ப சிரிக்காத, உன் தம்பி எங்கே இருப்பான்? ஜங்குக்கா என் தம்பி எதுக்கு உனக்கு? கேட்டு கேள்விக்கு பதில், எங்கே இருப்பான் ஜெக்கி? நீ எதுக்குன்னு சொல்லு, நீ ஒன்றும் சொல்ல வேணாம், நானே போய் தேடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி போயிட்டாரு. ஸோ நீங்கள் அப்படியே பின்னாடியே ஓடுறீங்க. ஜெக்கி ஜெக்கி நில்ல ஜெக்கி, எதுக்கு அவனை தேடுற? உன் தம்பிக்கு லட்டு வாங்கி வச்சுருக்கேன் கொடுக்கறதுக்கு. ஜங்குக்கா எதா இருந்தாலும் என்கிட்டே கொடு. இதே ஏதோ லட்டு வாங்கி வச்சுருக்கேன்னு சொன்னி ஜெக்கி, என்கிட்டே கொடு, நான் அவன்கிட்ட கொடுத்துக்குறேன். ஏய் இங்கே பாரு, காமெடி பண்ணுற நேரம் கிடையாது ரீ. ஜெக்கி நான் காமெடி பண்ணல, எதுக்கு நீ அவனை தேடுற? என்கிட்ட எதா இருந்தாலும் சொல்லு. ஆ உன் தம்பி எதுவும் காலேஜ் அமிச்சுங்க படிக்கிறதுக்கு தானே? படிக்க தான் ஜெக்கி. அப்புறம் அந்த நாய் இதுக்கு தேவையில்லாத வேலை செய்கிறான். ஆ ஜெக்கி ஏன் நாயின்னு சொல்கிற? குழந்தை ஜெக்கி அவன் வேலை உடச்சிருவன் உனக்கு, குழந்தை குழந்தைன்னு பேசினேனா? ஜங்குக்கா இல்லை ஜெக்கி, அவன் நல்ல பையன்தான். என்ன பண்ணா அவன்? ஆ காலேஜுக்கு படிக்க தானே அமிச்சிங்க, ராகிங் பண்ணி சுற்றிட்டு இருக்கான். அதுவும் ஏன் தங்கச்சி மேலேயே? என்ன ரெமி என்ன பண்ணா அவன்? ஏன் தங்கச்சி அழுக வச்சு அமிச்சிருக்கான் அவன். ரெமியா இரு, இங்கே தானே இருப்பா, நான் கேட்குறேன் ஜெய்க்கு. ரெமி எங்கே இருக்க? ஏய் இதுபாரு ரெமியால் கூப்பிட வேலை வச்சுக்காத. அது இல்லை ஜெய்க்கு, நான் கேட்குறேன் ஜெய்க்கு. நீ ஒன்றும் எங்கள் கேளிக்க வேணாம், நான் போய்ட்டு உன் தம்பி வாய் கிழிச்சிட்டு வரேன். ஜங்குக்கா ப்ளீஸ் எதுவும் பண்ணாத ஜெய்க்கு அவனை. இரு ஜெய்க்கு, எதுக்கு நீ அழுகுற? ஆ எதுக்கு அழுகுறேன்னு கேட்குறேன். அது இல்லை ஜெய்க்கு ப்ளீஸ். சரி இரு ரெமி, ரெமி கொஞ்சம் கீழே சீக்கிரமாக வாயேன். ஹன்னி இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெமி அப்படியே கீழே வர்றாங்க. ஸோ வந்ததும் ரெமி, ரெமி ஏதாவது உனக்கு ஏதாவது ஆயிடுச்சா? என்ன நீ என்னாச்சு? ரெமி என் தம்பி ராக்கி ஒன்று ஏதாச்சும் காலேஜில் டிஸ்டர்ப் பண்ணானா? ஹன்னி அது ஒன்றும். ஏ ரெமி என்ன ஏதாச்சும் பண்ணானா தானே? ஆய் ஜங்குக்கா ஹிரிஜிக்கு நானே பேசுகிறேன், நீ எதுவும் பேசாத. ரெமி ப்ளீஸ் சொல்லு, ராக்கி வந்துட்டு ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஏதோ பிஹேவ் பண்ணானா? நீ இல்லை ராக்கிங் ஏதாச்சும் உங்ககிட்ட ஏதாவது மிஸ் பிஹேவ் அண்ணி அண்ணி அப்படிலாம் அது எதா இருந்தாலும் நீ சொல்லலாம் எம்மி. அண்ணி அது ஒன்றும் இல்லை. ஸோ ரெமி இப்படி தயங்க தயங்கி பேசுகிறதா இல்லை ஜேகே? இது பாரு பாரு என் தங்கச்சி எப்படி பயப்படுது, என் தம்பி தான் இதுவோ, அவளை ஏதோ கிண்டல் பண்ணியிருக்கோம் பெருசாக அவளை, எனக்கு தெரியாது, எனக்கு அப்படி டென்ஷன் ஆகுது. அண்ணா அப்படியெல்லாம் கிடையாது, நீ ரெமி நீ இரு,
நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே போயிடுறாரு. ஜேகே சங்குக்கா நெல்ல ஜேகே. ஸோ அப்படியே நீங்களும் அப்படியே ஜேகே கூட ஓடுறீங்க. ஸோ ரெம்மி இங்கே இருந்துட்டு என்ன ஆச்சு இந்த அண்ணா இப்படி பண்ணுறான், ஐயோ ராக்கி எதுவுமே பண்ணலையே, இந்த அண்ணா ஏதாவது தப்பாக நினச்சிட்டு ராக்கியை அடிச்சிட்டானா என்ன பண்ணுறது, ஐயோ கடவுளே ராக்கி கிட்ட சொல்லுமே. ஸோ இப்படி பேசிகிட்டு இருக்கா, அதை நீங்கள் ஜிகே ஜிகே நானும் வரேன். வயன் வீட்லேயே இரு, மழை பெய்துடி நீ வீட்லேயே இரு. ஜிகே நானும் வரேன் ஜிகே. சொல்கிறப்ப ஜிங்க அது கேட்குறியாடி நீ. ஜிகே நானும் வருவேன் ஜிகே, என்னை கத்த வைக்காத ஜிகே நானும் வருவேன். வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை காலில் ஏற்றிட்டு போகிறாரு. ஸோ அப்படியே செம்மையாக ரெயின் வருது. ஸோ ராக்கி அப்படியே ஒரு ஃபுட்பால் கிரவுண்டில் கேம் விளையாடிட்டுருக்காரு. தென் அப்படியே ஜேகே அந்த கிரவுண்டுக்கு வந்து கார் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஜங்குக்கா ஒன் செகண்ட் நீ ஏதோ அவனை அடிக்காத ஜேகே ப்ளீஸ், எதோ இருந்தாலும் பேசிக்கலாம் ஜேகே, நீ இங்கே இரு நான் போய் கூப்பிட்டு வரேன். வயன் நீ இங்கே இரு நான் போய் பேசிட்டு வரேன். ஜங்குக்கா ரெண்டு பேருமே போகலாம், நானும் வரேன். வயன் ஜேகே ப்ளீஸ் அவனை அடிக்காத, ஐயோ அந்த பொண்ணை வச்சுட்டு சரி நான் அடிக்கலை நீங்கே இரு. ஆஹா ஜேகே நானும் வருவேன், நீ இரு மழை பெய்துடி உள்ளே இரு கார்க்குள்ளே. இல்லை ஜேகே நானும் வருவேன் சார் வந்து தொலை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஜேகே அப்படி காரை ஓப்பன் பண்ணிட்டு அவ்வளோ ஸ்பீடாக விறுவிறுன்னு நடக்கிறாரு. நீங்கள் அப்படியே பின்னாடி ஓடுறீங்க, ஜேகே ஸ்பீடுக்கு உங்களால் நடக்கவே முடியல. ஸோ ஜேகே அப்படியே ஸ்பீடாக முன்னாடி வந்துட்டு ராக்கியோட ஷோல்டர் பிடிச்சி அப்படியே டேர்ன் பண்ணிட்டு ராக்கி கண்ணத்துலேயே ஒன்று வைக்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே பின்னாடி இருந்து அப்படியே நின்று பார்க்குறீங்க. ஜேகே ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு ஜேகே என்ன பண்ணுற நீ அப்படி போய்ட்டு. ஸோ ஜேகே அப்படியே ராக்கியை பிடிச்சி செம்மையாக அடிக்கிறாரு. பொறுக்கி நாய் உனக்கு என் தங்கச்சி தான் கடிச்சிதா, நீ ராகிங் பண்ணுறது இருந்தால் யாரை வேணாலும் பண்ணுடா, அது ஏன் என் தங்கச்சி தான் கடிச்சாலும் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே செம்மையாக போட்டு அடிக்கிறாரு. டேய் ஜேகே விடுடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே கத்துறான். ஜேகே ஜேகே அவனை விடு ஜேகே, ஜேகே நீ அடிக்க மாட்டேன் தானே ஜேகேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தேன், இங்கே என்ன ஜேகே பண்ணுற, வயனிப்போ ஜங்குக்கா அவனை விடு. ஸோ ரெண்டு பேருமே செம்மையாக அடிச்சுக்கிறாங்க. நீங்கள் அப்படியே ஜேகேக்கு போயிட்டு ஃப்ரெண்டில் அப்படியே ஹக் பண்ணிட்டு நின்றுக்கிறீங்க. ஜேகே ப்ளீஸ் ஜேகே அடிக்காத ஜேகே அவனை, வையன் தள்ளுன்னு சொன்னேன் ஜங்குக்கா ப்ளீஸ் பாவம் ஜேகே எனக்காக விட்டு. என்ன வையன் உனக்கு என்னடி பிரச்சனை உனக்கு, உனக்கு எப்படி உன் தம்பி மேலே பாசமோ அதே மாதிரி எனக்கும் என் தங்கச்சி மேலே. ஜேகே அவன் எதுவும் பண்ணியிருக்க மாட்டான் ஜேகே, உனக்கு நான் சொல்கிறது புரியுதா இல்லையா, என்ன வேணாலும் அடிச்சிக்கோ ஜேகே அவனை அடிக்காத. ஸோ ஜேகே அப்படியே உங்கள் ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு ஒரு உரமாக நின்றுக்கிறாரு. அவரோட ஹேண்ட்ஸ் ஃபுல்லாக அப்படியே பிளட்டு. ஸோ நீங்கள் அப்படியே ராக்கி திரும்பி பார்க்குறீங்க, ராக்கி நோஸு ஃபேஸ் ஃபுல்லாக பிளட். ராக்கி ராக்கி சாரி, உனக்கு எதுக்குடா இந்த வேலை, நீ எதுக்கு அவகிட்ட என்ன பண்ணாவலை. ஏ அக்கா நான் என்னடி பண்ணாவில, அவகிட்ட கேட்டிங்களா நான் என்ன பண்ணனு, அவகிட்ட கேட்டியா? நான் கேட்டேன். அவ என்ன சொன்னா? ராக்கி அவ எதுவுமே சொல்லலை. அப்புறம் அவ சைடு எதுவுமே தெரிஞ்சுக்காம என்கிட்ட வந்து அடிக்க வந்துட்டேல்ல நீ, அவனை கூட்டன்ட்டாலும் புருஷனை. ராக்கி ராக்கி நான் அப்படி பண்ணுவேன் நினைக்கிறியா? ராக்கி போ, நீ அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் போ. ராக்கி செல்லும் என் செல்லும் இல்லை எங்கே பாரு, உனக்கு எதுக்கு இந்த வேலைலாம், காலேஜில் போயிட்டு சைலண்ட்டாக இருக்கலாம்ல ராக்கி. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ ஒன்றும் எனக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஜேகே அப்படியே முறைச்சி பார்த்துட்டு உங்கள் ஹேண்ட்ஸை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு வர்றாரு. பாத்தியா வயன், அவன் புத்தி காமிச்சிட்டான் பாரு, உன் தம்பி உன் அப்பா எல்லாம் ஒரே கேஸு தான். ஜேகே பாரு நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அடிக்காதன்னு எனக்கு கூப்பிட்டு வந்த, ஆனால் இப்போ இவன் பார்த்தியா உன் மேலே திரும்பிக்கிறான், இதுதான் இதுதான் அவன் புத்தி. ஜேகே அவன் அப்படியெல்லாம் கிடையாது ஜேகே, ஏதோ கோவத்தில் நீ சும்மா இரு ஜேகே, நீ வா போகலாம். சங்குக்கா இரு அவன் மூஞ்சி பாரு ஜேகே எவ்வளோ பிளட்டு, ஏன் ஜேகே எப்படி அடிச்சிருக்கு. வயன் வா போகலான்னு சொன்னேன். அப்போ ராக்கி இருந்துட்டு ஏ வயன் போடி தா யாரை பார்த்து போடின்னு சொல்கிறாவே ஏன் பொண்டாடிடா, அவன் பொண்டாடி தான் கூட்டு போடா ஜேகே அப்படின்னு சொல்கிறான் ராக்கி. ஸோ ஜேகே அப்படியே கோவத்தில் உங்களை அப்படியே தர தரன்னு இழுத்துட்டு போகிறாரு. ஸோ நீங்களும் அப்படியே ராக்கியை பார்த்துட்டே போகிறீங்க. ஸோ நீங்கள் அப்படியே கார்கிட்ட போனதும் ராக்கி அங்கே இருந்துட்டு டே ஜேகே ரொம்ப ஆடாத, உனக்கு ஒரு நாள் இருக்குது என் கையில், அப்போ நான் வச்சே செய்கிறேன் டே
போடா போய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் உங்களை அப்படியே கூப்பிட்டு வந்துடுறாரு. நீங்கள் அப்படியே சைலண்டாக உட்காந்துட்டுருக்கீங்க, எதுவுமே பேசலை நீங்கள். ஸோ வீட்டுக்கு ரீச் ஆகிட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் பாட்டுக்கு எதுவுமே பேசாமல் அப்படியே வீட்டுக்குள்ளேயும் போகிறீங்க. ஸோ ஹாலில் அப்படியே ரம்யா உட்காந்துட்டு இருக்கா. அனி அனி என்னாச்சு, என்ன கேட்டீங்க என்கிட்ட, எனக்கு ஒன்றும் புரியல. ரமி ஒன்றும் இல்லை தலு அனி. ஸோ நீங்கள் அப்படியே எதுவுமே பேசாமல் ரமிக்கிட்டேயும் அப்படியே ரூம் போயிடுறீங்க. ஸோ ஜெய்க்கு அப்படியே பின்னாடி வந்துட்டு அண்ணா அண்ணா ரமி அண்ணா என்னடா எதுக்கு என்கிட்ட இதெல்லாம் கேட்டுட்ருக்க, உனக்கு யார் சொன்னா ஃபஸ்ட்டு? அதெல்லாம் அங்கங்கே ஆள் செட்டப் பண்ணி வச்சுருக்கேன், என்ன பிரச்சனை உனக்கும் அவனுக்கும்? அண்ணா எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவன்கிட்ட. அப்புறம் என்ன சண்டை, எதுக்கு அழுதுகிட்டே வந்தேன்? அது அது ஒன்றும் இல்லை. என்ன ஏதாச்சும் பண்ணானா? அண்ணா அப்படியெல்லாம் கிடையாது, இது நான் வேறு விஷயம். என்ன வேறு விஷயம் ஏதாவது? ஐயோ சில்லற விஷயந்தான்ண்ணா. ஓ சரி நீ போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ரெமியும் போயிடுறா. ஜிகே அப்படியே ரூம்க்கு வந்துட்டு வயன் ஏய். ஸோ நீங்கள் எதுவுமே பேசாமல் சைலண்டாக உட்காந்துட்ருக்கீங்க. ஏ வயன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணடி பாரு, வெட்டாக இருக்குல்ல. அப்பயுமே நீங்கள் ஒன்றுமே பேசலை. ஸோ ஜெய்கே அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு உங்கள் ஷோல்டரில் ஹேண்ட்ஸ் போட்டுட்டு வயன் நீங்கள் பாரு ஏய் சே சாரி பேசுவது ஜெய்கே. நீ என்ன வயன் அடிக்க மாட்டேன் தானே ஜெய்கே சொல்லிட்டு கூப்பிட்டு போனேன், ஏன் ஜெய்கே அவனை அப்படி அடித்த? அது ஒன்றும் இல்லடி, எனக்கு ரம்மினா எவ்வளோ பிடிக்கும்னு உனக்குமே தெரியும். அவள் காலேஜில் அழுதுன்னு பாத்துட்டு வந்து சொல்கிறாங்கடி. எனக்கு அந்த செகண்டில் அவங்க சொன்னதும் எதுவுமே தோணலை, என் மைண்ட் அப்படியே பிளாங்க் ஆகிடுச்சு. எனக்கு தம்பி மேலே அவ்வளோ கோவம் இருந்தது, அதனால் அந்த கோவத்தெல்லாம் அப்படியே காட்டிட்டேன்டி அவன் மேலே. அதுக்கு அப்படியே ஜெய்க்கு இங்கே பாரு வயன் வயன் அழுவாத வயன். ஸோ ஜெய்க்கு அப்படியே அவங்கள ஹக் பண்ணிவிட்டு வயன் ப்ளீஸ் அழுவாத, சரி இனிமேல்ட்டு அந்த மாதிரி கையில் ஓங்க மாட்டேன். இப்படி தான் ஜெய்கே நீ சொல்கிற, அவனை அப்படி ஃபோட்டோ அடிக்கிற ஜெய்கே நீ. உன்னோட ஸ்ட்ரென்த் என்ன, அவனோட ஸ்ட்ரென்த் என்ன ஜெய்கே? கொஞ்சமாச்சும் புரிஞ்சு தான் பண்ணுறியா இல்லையான்னு எனக்கு தெரியல ஜெய்கே. எனக்கு இங்கே பார்வாயின் இங்கே பாரு அழுவாதடி, என்ன என்ன பண்ண சொல்கிற, சிரிக்கிட்டா ஜெய்கே? நான் அவ்வளோ பிளட்டு போகுது ஜெய்கே அவன் மூஞ்சில. ஸோ ஜெய்கே அப்படியே அவரோட ஹேண்ட்ஸை காமிச்சிட்டு இது பாரு எனக்கு வந்தால் போகுது பாரு என்னோட கையில் பாருடி விருப்பு இதோ ஜெய்கே நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்கேவோட ஹேண்ட்ஸ் அப்படியே எடுத்து விட்டுட்டு ஏஞ்சி போகலான்னு ட்ரை பண்ணுறீங்க. டக்குன்னு உங்களுக்கு அப்படியே தலை சுற்றுது. ஸோ அப்படியே ஜெய்கேவை அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு ஜெய்கே ஏ ஏ என்னடி ஆச்சு, ஆ உட்காரு இங்கே உட்காரு உட்காரு. என்ன ஒன்றும் இல்லை ஜெய்கே. என்ன என்னாச்சு உனக்கு? இல்லை ஒரு மாதிரி கேர் ஆயிடுச்சு. கேர் ஆயிடுச்சா? இரு தண்ணி தண்ணி இரு எத்தனை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கிறீங்க. ஸோ அப்படி தண்ணி குடித்ததோ போகேவா, ஆ ஹாஸ்பிட்டலில் ஏதாவது போகலாமா? இல்லை ஓகே தான். நான் என்னடி ஏதாவது உடம்பு ஏதாவது முடியலையா, எங்கேயாவது வலிக்குதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கொஞ்ச நேரம் படுக்கணும் நீ போ ஜெய்கே. ஹே நான் இருக்கேன்டி, நீ வேண்டாம் நானே படுத்து தூங்கிக்கிறேன் நீ போ. இல்லை வயன் நான் இருக்கேன் ஜெய்கே, நான் தான் வேண்டான்னு சொல்கிறேன்ல ஜெய்கே நீ போ. ஆனால் ரொம்ப பண்ணுற வாயின் நீ இப்போலாம், நீ போ ஜெய்கே போய் தொலைறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்கே கோச்சிட்டு போயிடுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே படுத்து தூங்கிடுறீங்க. இங்கே ரமி ஃபோன் எடுத்துட்டு ஹலோ ராக்கி. இப்போ ராக்கி என்ன, ராக்கி ஐம் சாரி ராக்கி, என் ஜெய்கே என்ன இப்படி பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட நினைக்கல. மாட்டி விட்டல உன் அண்ணாக்கிட்ட, உனக்கு இருக்குடி ராக்கி. ராக்கி அப்படி இல்லை ராக்கி, வலிக்குதா ராக்கி, ரொம்ப அடிச்சிட்டானா? அண்ணி அண்ணி ரொம்ப பயந்துட்டாங்க போல ராக்கி, என்கிட்ட பேசவே இல்லை ராக்கி, ஐம் சாரி. சி சும்மாரு பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு சாரி சாரின்னு பேசிகிட்ருக்கா? ஆ ராக்கி ராக்கி கோச்சிக்காத ராக்கி, நான் ஜெய்கே அண்ணாக்கிட்ட நான் எதுவுமே சொல்லலை ராக்கி. யாரோ பார்த்துட்டு போயிட்டு ஜெய்கே அண்ணாக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க ராக்கி, நானும் எதுவுமே சொல்லலை. ஹே போதுண்டி நிறுத்து, என் மூஞ்சிலே முழிக்காத ரம்மினி. ராக்கி ராக்கி நான் சொல்கிறத கேளு ராக்கி. ஸோ ராக்கி அப்படியே கட் பண்ணிட்டாரு. ஸோ ரம்மி அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க.
ஸோ அப்படி ட்ரிப் முடிச்சு தயாங் வர்றாரு. ஸோ தயாங் அப்படியே காரை ட்ரைவ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நடந்த மாதிரி அந்த பின்னாடி இருந்து ஒரு பொண்ணு ஓடி வரா. ஸோ அதை பார்த்துட்டு தயாங் காரை ஸ்டாப் பண்ணிட்டு, ஹெமோனா என்னடி இப்போ பார்த்தாலும் நாய் குட்டி மாதிரி என் பின்னாடி ஓடி வந்துட்டே இருக்க, உங்கள் பின்னாடியா? உங்கள் பின்னாடி இல்லை, உங்கள் கார் பின்னாடி, ரெண்டும் ஒன்று தான். ஓ அவ்வளோ ஆசையா? சரி உங்கள் பின்னாடி வச்சுக்கோங்க, உங்கள் பின்னாடி தான் ஓடி வரேன். சரி விடு, என்ன விஷயம், வயந்தானே? வயன்லாம் வீட நல்லா தான் இருக்கா? இப்போ தான் கால் பண்ணி பேசினேன். ம், வயன் பற்றி தான், இருந்தாலும் இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன இன்னொரு விஷயம்? நீங்கள் எங்கேயோ ஊருக்கு போயிட்டு வந்தீங்களாமே. ம், ஆமாம், ஒரு சின்ன வேலை இருந்தது. அந்தான், எந்த ஊர் போனீங்க? ஏன் இல்லை, சும்மா தான், ஜெர்மன். ஹோ, அப்புறம் போன வேலையெல்லாம் நல்லா முடிஞ்சுதா? ம், ஆல்மோஸ்ட். ஆ, சரி, சாப்பிட்டீங்களா? இல்லை, இனிமேல் தான் வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு. ஓகே ஓகே, தென் இப்போ என்ன, ஏதோ முக்கியமான விஷயம் சொன்னியே, அதை பேசாமல் அதை தவிர வேறு எல்லாத்தையும் கேட்குறேன். ஆ, அது இருந்தால் ஏதாச்சும் சொல்லு, இல்லைன்னா எனக்கு டைம் வேஸ்ட் ஆகுதில்ல, நான் வீட்டுக்காச்சும் போவேன். ரொம்ப பண்ணுறானே. ஆஹா, இருங்க இருங்க. சரி, உங்கள் பர்த்டே எப்போ? இது பர்த்டேவா? ஹே, என்ன ஏதாவது விளையாடிட்டுருக்கேன் என்கிட்ட? ஆ, அதெல்லாம் தயம், நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் பர்த்டே எப்போ. அதெல்லாம் சொல்ல முடியாது, தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு தயம் கார ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போது ஆ, டேட்டு டேட்டு வெய்ய மாதிரி மீ. ஆ, என்ன சொன்ன? தயம் வெய்யோ மாதிரி மீ. ஸோ மோனை அப்படி சொன்னதும் தயங்க அப்படியே முறிச்சு பார்த்துட்டு, என்ன தெரிஞ்சுதான் பேசிட்டு ஏதாச்சும்? ஆ, இல்லை தயம், நான் தெரிஞ்சுதான் பேசுகிறேன். நீங்கள் ஆல்ரெடி ரம்யா ஒன் சைடாக லவ் பண்ணுறீங்க எனக்கு தெரியும். இது தயம், இது எப்படி உனக்கு? எனக்கு எனக்கு தெரியும் தயம், யார் சொன்னா உனக்கு? அது வயன் சொன்னால உனக்கு? ஆ, அப்போ இது வயனுக்குமே தெரியுமா? என்கிட்ட சொல்லவே இல்லாவ. இங்கே பாரு மோனா, என் டைம் வேஸ்ட் பண்ணாத. வயன் சொல்லலைன்னா உனக்கு யார் சொன்னது இது? ஆ, என்னை பற்றி உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எனக்கு எல்லாம் தெரியும் தயம், நான் உங்களை சீரியஸாகவே வந்துட ரொம்ப நாளாக லவ் பண்ணுறேன் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. இப்போ தான் அன்னைக்கு வயனை ஜெகேக்கு தெரியாமல் மீட் பண்ண வந்தல, அப்போ தான் உங்களை பார்த்ததுமே எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சுது. ஏய், இங்கே பாரு, இங்கே பாரு மோனா, நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியல, ஆனால் எனக்கு மேலே கொஞ்சம் கூட தயம், ப்ளீஸ் அப்படி மட்டும் சொல்லாதீங்க. அப்புறம் வேற என்ன சொல்ல சொல்கிற மோனா? அதுதான் உனக்கே தெரியுதில்லை, நான் ரம்ய ஒன் சைடாக லவ் பண்ணுறேன்னு. அப்புறம் என்ன, தெரிஞ்சுட்டே ஏன் இப்படி பண்ணுற? இங்கே பாருங்க தயம், நீங்கள் லவ் பண்ணுறீங்க, ஓகே, அவங்கள லவ் பண்ணுறாளா? இல்லைல்ல, அவளுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்று தோணுதே. சி மோனா, இப்பாரு என்னை டென்ஷன் படுத்தாத. சாரி தயம், நான் உங்களை டென்ஷன் படுத்தணும்னு எதுவுமே சொல்லலை, இருந்தாலும் நீங்கள் பின்னாடி கஷ்டப்படக்கூடாதுல்ல. அதான் என்ன, எனக்கு என்ன கஷ்டம்? ரம்மி ரம்மி சிங்கிள் கிடையாது. வாட், இங்கே பாரு மோனா, உனக்கு நான் ஓகே சொல்லலன்னு உன் இஷ்டத்துக்கு எதுவும் பேசாத. நான் என் தயவங்க அப்படி பேச போகிறேன்? எனக்கு ஒன்றும் அந்த மாதிரி ஹேபிட்லாம் கிடையாது, எனக்குமே என்னன்னு தெரியாது. பட் கிளாஸில் கேட்கும்போது ரம்மி சிங்கிள் கிடையாதுன்னு தான் சொன்னாங்க, அவங்க யார் கூட கம்மிட்டடாக இருக்காங்க. உனக்கு தெரியுமா தயம், நானும் அதே காலேஜில் தானே ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறேன். அப்புறம் ஒரு ப்ரொஃபஸருக்கு தெரியாதா எந்த ஸ்டூடெண்ட் எப்படி இருப்பாங்கன்னு? இப்போ என்ன சொல்ல வர நீ? ஆ, அது அதான் இப்போ தெரிஞ்சிச்சுல உங்களுக்கு ரம்மி. ஸோ ஸோ என்ன, ஸோ தயாங்க அப்படியே கூ வந்துட்டு காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ மோனா, தயம் கூப்படாதீங்க, நான் ஏன் உங்களுக்கு முன்னாடியே சொல்கிறேன்னா பின்னாடி நீங்கள் கஷ்டப்படக்கூடாது. இங்கே பாரு மோனா, எல்லாம் எனக்கு தெரியும், நீ ஒன்றும் என்கிட்ட சொல்ல வேணாம். தயம், இட்ஸ் ஓகே, நான் ஒன்றும் உங்கள் மேலே கூப்படலை. இட்ஸ் ஓகே, உங்களுக்கு எப்போ உண்மை தெரியுதோ தெரியட்டும். அப்போது
நீங்கள் என்ன தேடி வந்தால் கூட பரவாயில்ல, நான் உங்களுக்காக உங்களுக்காக. மோனா வெயிட் பண்ணிகிட்டே இருப்பா. லூஸ் மாதிரி பேசாத மோனா. ஆமாம், உங்கள் மேலே அப்படின்னு சொல்லிட்டு தயங்க கோவமாக காரை எடுத்துகிட்டு போயிட்டாரு. ஸோ மோனா அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்டே நின்றுட்டுருக்காங்க. அப்படியே ஒரு 2-3 days கழிச்சு நீங்கள் இன்னுமே ஜேகே மேலே லைட்டாக கோச்சிட்ருக்கீங்க. அப்போ ஜேகே உங்களை அப்படியே பேக் ஹக் பண்ணிக்கிட்டு, ஏ வயன் என்னடி ஒரு மாதிரி சில்லி விஷயத்துக்கெல்லாம் இப்போல்லாம் நீ கோச்சிக்கிற வயன். எது ஜேகே, உனக்கு என் தம்பி அடிக்கிறதெல்லாம் ஒரு சில்லி விஷயம் இல்லை? ஆ அது அதெல்லாம் வயன். ஓகே ஜேகே, நீ எது பண்ணாலுமே சில்லி விஷயந்தானே, நீ எல்லோரையும் கஷ்டப்படுத்துவ அது உனக்கு சில்லி மேட்டர். அப்படியே நீ டேக் இட் ஈஸியாக எடுத்துப்பல்ல வயன், இப்படிலாம் பேசாதடி ஏண்டி பார் ஜேகே, இந்த மாதிரி பண்ணுற வேலை வச்சுக்காத தள்ளு. ஸோ ஜேகே அப்படியே உங்க நெக்கு ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணுறாரு. ஜேகே தள்ளுன்னு சொன்னேன், ஆனால் நீ ரொம்ப பண்ணுறவன். என் நேரத்துக்கு அடிபட்டிருந்தவன் தம்பிக்கே அந்த காயம்லாம் சரியாயிட்ருக்கும், ஆனால் நீ பண்ணுறே. ஆ அப்படியா ஜேகே, நீ என்ன போய் பார்த்துட்டு வந்தியா அவனை? ஆமாம் பார்த்துட்டு வந்தேன். என்ன விளையாடாத, ஹே உண்மையாவேடி நான் போய் பார்த்துட்டு வந்தேன். நீ போய் பார்த்துட்டு வந்தியா? ஏன் என்ன நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தா போய் பார்க்காம என்ன பண்ணுறதா? உண்மையாவே அவனை பார்த்தியா? எப்படி இருக்கான் ஜேகே? நீ பேசுனியா? சொல்லு ஜேகே. ஏ இரு இரு, பார்த்துட்டுலாம் வரல. அப்புறம் போய் சொல்கிறியா ஜேகே நீ? ஆ ஏ இரு, நான் போல பசங்களை அமைஞ்சு விட்டு பார்க்க சொன்னேன். என்ன அப்பயும் நீ போய் பார்க்கணும்னு தோணலல்ல அவனுக்கு? ஹே இப்போது கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கலாம் சரியா, கோவமாக இருக்கல அதான். சரி ஜேகே சரி விடு, அதெல்லாம் சரியாயிடுச்சுல, கொஞ்சமாச்சும் சிரியடி என பார்த்து. ஆ என்ன சிரிக்க வேண்டியது இருக்கு? லூஸ் மாதிரி நான் சும்மா ரீசனே இல்லாமல் சிரிக்க மாட்டேன் ஜேகே. இது ஏய் திரும்பு. நான் ஏன் திரும்பணும் தள்ளு தள்ளு ஜேகே, நான் போகணும். அப்போ ஜேகே அப்படியே அவங்க எப்போ பிடிச்சி கிள்ளி விட்டுடுறாரு. ஜேகே என்ன நீ ஜங்கு கப்போ அப்படி? ஏய் சிரிக்கிறியா? நான் ஒன்றும் சிரிக்கலை, எனக்கு வலிக்குது. இல்லையே எங்கேயும் சிரிக்கிற மாதிரி தெரியுதே. ஜேகே நான் ஒன்றும் சிரிக்கலை, நீ போ ஜேகே. எதுக்கு என்னை துரத்துனே இருக்க? ஆ ஸோ ஜேகே அப்படியே உங்களை டேர்ன் பண்ணிட்டு அவரோட நோஸ் அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட்டில் வச்சு அப்படியே கீழே இழுத்துட்டு வந்து அப்படியே உங்கள் நோஸ் கிட்ட வச்சு அப்படியே ரப் பண்ணுறாரு. என்ன ஜேகே சாரி, எத்தனை வாட்டி ஜேகே ஆனால் நீ சாரி கேப்ப, பண்ணுற தப்புலாம் பண்ணிவிட்டு சரி இனிமேல்ட்டும் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துப்பேன். ஜேகே உன்னை நம்பலாமா? என்ன பயன் சொல்லு ஜேகே, நம்பலாமா? ம் 1000% நம்பலாம். பார்க்கலாம். சரி தள்ளு, எங்கே போகிறேன்? நான் மேலே போகிறேன் ஜேகே ரூமுக்கு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. தள்ளு நான் போகிறேன். சரி எங்கே போகிறேன்னு சொல்லு. அதான் சொன்னேனே மேலே போகிறேன். ஓகே நான் ட்ராப் பண்ணுறவா? ட்ராப் பண்ணுறியா? நீ என்ன பஸ்ஸா ஜேகே ட்ராப் பண்ணுறதுக்கு? ஆ ஏன் பஸ்ஸில் தான் போவியா நீ? ஆமாம் பஸ்ஸில் தான் போவேன். சரி நான் பஸ்ஸாகவே மாறிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணிவிட்டு. ஜங்குக்கா என்ன, நான் தான் நானே போய்க்கிறேன்னு சொல்கிறேன்ல. நீ ஒன்றும் போவேன், நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்கிறேன்ல. ஆ சரி ஓகே, நீ சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படியே லிஃப்ட் பண்ணிவிட்டு அப்போ போகிற வழியில், ம் சரி அதான் பஸ்ஸில் போவல நீ, போனால் அதுக்கு அமௌண்ட் பே பண்ணுவல்ல, அதே மாதிரி எனக்கும் ஏதாச்சும் பண்ணணும். ஆ உன் புத்தியை காமிச்சல்ல ஜேகே நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜம்ப் பண்ணிட்டு கீழே குதிக்கிறீங்க. ஏய் என்னடி அப்படி குதிக்கிற? நீ இப்போ என்ன கேட்பான்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு ஜேகே, நீ உன் விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஏய் நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, வெறும் சில்லறை தான், பஸ்ஸில் எப்பவுமே சில்லறை தானே தருவாங்க, அதே மாதிரி தான். ஆஹாப்பா எனக்கு எந்த ஐடியாவுமே கிடையாது, நீ செல்ற அப்படி எப்படி என்னமோ பேசுவேன், எனக்கு வேண்டாம் நான் நடந்தே போய்க்கிறேன். ஏய் பாதி தூரம் கூப்பிட்டு வந்து விட்டேன், எனக்கு தெரியாது, அட்லீஸ்ட் 1 rupee கொடுத்துட்டு போ. ஆ 1 rupee இப்போ என்ன 1 rupee தானே வேணும் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட பாக்கெட்லேயே கை விடுறீங்க. ஏய் என்னடி பண்ணுற, 1 rupee தானே உன்னோட பாக்கெட்டில் இருக்காதா? ஹே கைடு, நான் கேட்டது அந்த 1 rupee கிடையாதுடி. அப்புறம் வேற என்ன? ம் தீஸ்கொடு. முடியாது கொடுடி ஜேகே,
முடியாதுன்னு சொல்கிறேன்ல. கொடுக்கணுமா, நீ இவ்வளோ தூரம் வந்து ட்ராப் பண்ணல, நீ கொடுத்தது ஆகணும். அதுக்கப்புறம் இங்கேருந்து போகலாம். அண்ணா ஜெக்கே நீ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கியோட சீக்ஸ்லே. ஓகேவா? ஹா ஐய, என்னது சில்லறத்தனமா? ஹா, நீ தானே ஜெக்கே சொன்ன, ஹாஃப் கிலோமீட்டர் தானே வந்து விட்ட, அப்போது சில்லற தானே உனக்கு தர முடியும். ஐயோ, கரெக்டாக பாயிண்ட் பிடிச்சிட்டே. சரி ஓகே, கிளம்பு கிளம்பு போடு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ நீங்களாம் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு ஓடிடுறீங்க. தென் அப்படியே ஃபியூ ஹவர்ஸ் அப்படியே ஸ்கிப் ஆகுது. ஸோ நீங்கள் அப்படியே அஜுமா கூட நின்று பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போது நீங்கள், அஜுமா எனக்கு என்னாச்சுன்னு தெரில, ஒரு 2 வீக்ஸாக எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக ஃபீல் ஆகுது, அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி தலைலாம் சுற்றுது. நம்ம கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம், வரீங்களா என் கூட? ஆ வயன்மா, என்னாச்சு? ஹாஸ்பிட்டல் எதுக்கு போகணும்? நான் வேணும்னா டாக்டர் இங்கே வர சொல்கிறேன். இல்லை இல்லை, எனக்கு கொஞ்சம் வெளியில் போகணுன்னு தோணுது. அப்போது ஜேகேவை கூட்டு போகலாம்லாமா? ஐயோ, ஏன் ஜேகேவை? அவருக்கு கொஞ்சம் வேலை இருக்கு போல், எதுக்கு நான் டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு? நீங்கள் ஏதோ ஷாப்பிங் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களா, திங்ஸ்லாம் வாங்கணும், வெஜிடபிள்ஸ். ஸோ அந்த கேப்பில் அப்படியே நீங்களும் நானும் போயிட்டு வந்துடலாமா? ஜேகே கேட்டேன்னா நான் என்னம்மா சொல்ல, நான் பேசிக்கிறேன். ஸோ அப்படியே ரெண்டு பேருமே போகிறீங்க. ஸோ நீங்கள் அப்படியே செக்கப்லாம் முடிச்சுட்டு வந்துடுறீங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததோ ஜேகே, ஏய் எங்கிட்டு போயிட்டு வந்த? நான் தான் சொன்னேனே. எப்போ சொன்னேன் ஜேகே? நான் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனே ஜேகே. ஏன் கால் பண்ண தெரியாது அவனுக்கு? அது நான் பண்ண ஜேகே, நீ எடுக்கல. ஓ சரி, எங்கே போனேன்? இங்கே தான், ஷாப்பிங்க்கு, திங்ஸ் வாங்க, வெஜிடபிள்ஸ் அதெல்லாம். ஓ சரி. என்ன மூஞ்சில் ஒரு மாதிரி இருக்கு? எனக்கு ஒன்றும் இல்லை ஜேகே, நான் ஹாப்பியாக தான் இருக்கேன். நீ ஹாப்பியாக இருக்கியா நான் கேட்கல, ஏதாவது உடம்பு சரியில்லான்னு தான் கேட்டேன். ஆ ஜேகே, ஏன் நான் ஹாப்பியாக இருக்கனா இல்லையான்னு கூட நீ கேட்க மாட்டல்ல? பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடிடுறீங்க. தென் எங்கள் தயாங்க்கு ஒரே கன்ஃபியூஸ்டாக இருக்குது. மோனா சொன்னதெல்லாம் அவர் மைண்டில் அப்படி ரீகால் ஆகிட்டே இருக்கு. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே நின்னுட்டுருக்காரு. தென் இங்கே அப்படி காலேஜில் ராக்கியும் ரெமியும் அப்படி கிரவுண்டில், ராக்கி அப்படியே ஸ்பீடாக போயிட்டுருக்கான் கோவத்தில், ரெமி அப்படியே பின்னாடி கிஞ்சிட்டே போகிறா. ராக்கி ராக்கி ப்ளீஸ் நில்லு ராக்கி, இவனுக்கு புரியுதா இல்லையா ராக்கி? நான் எதுவுமே சொல்லலை ராக்கி அண்ணாக்கிட்ட, நான் உங்ககிட்ட சும்மா தான் சொன்னேன் ராக்கி. ஆனால் அண்ணாக்கு இது யாரோ போய் சொல்லிகிட்ருக்காங்க. ராக்கி ஐம் சாரி ராக்கி. தள்ளுடி, இந்த பாரு என் மூஞ்சிலே இனிமேல் முழிக்காதான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஆனால் நீ என்ன இப்போ வந்து என்கிட்ட பேசிகிட்ருக்க? தள்ளு ராக்கி. ராக்கி உனக்கு எப்படி நான் சொல்லி புரிய வைக்க? ராக்கி அப்படியே கோமா போயிட்டே இருக்கா. ரெமி அப்படியே பின்னாடி போயிட்டு ராக்கியை பேக் அப் பண்ணிக்கிட்டு, ராக்கி இங்கே பாரு, இங்கே பாரு ராக்கி, அப்படி அப்படியே கொஞ்ச நேரம் நான் சொல்கிறது கேளு. ஐ லவ் யூ ராக்கி. நான் அன்றைக்கி ஏதோ கோவத்தில் தான் அந்த மாதிரி உங்ககிட்ட கோச்சிட்டு போனேன். ஆனால் இது இவ்வளோ பெரிய விஷயம் ஆகும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல ராக்கி. ஆக்சுவலாக நான் கோமா கூட இல்லை ராக்கி, அன்றைக்கி விளையாட்டுக்கு தான் நான் அப்படி பண்ணேன். ஆனால் இது அண்ணா வரைக்கும் போகும்னு நான் நினைக்கல. பட் ராக்கி ராக்கி இங்கே பாரு, அண்ணாக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் ராக்கி. நீ என்ன பண்ணாலும் ஓகே, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் ராக்கி. ஐம் சாரி ராக்கி, என் செல்லவில்ல. இங்கே பாரு, நான் வேணும்னா வயன் அன்னைக்கிட்ட பேசுகிறேன் ராக்கி, உங்ககிட்ட பேச சொல்கிறேன் நான். சாரி ராக்கி, இங்கே பாரு, என்ன என்ன பாரு ராக்கி. ஸோ நீ காலேஜில் ராக்கி ரெமியை ராகிங் பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட சொல்லியிருப்பாங்க. பட் என்ன நடந்ததுன்னா, ராக்கியும் ரெமியும் ரொம்ப நாளாக லவ் பண்ணிட்டுருப்பாங்க. அன்றைக்கி ஏதோ ராக்கிக்கும் ரெமிக்கும் சண்டையால் ரெமி கூச்சிட்டு வந்துட்டுருப்பாங்க. ஸோ ராக்கி கூப்பிட்டு ரெமி திரும்பாததால் ராக்கிக்கு கோவம் வந்துட்டு கத்திட்டு இருப்பாரு. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ரெமியும் அழுதுட்டுருப்பாங்க. இதுதான் அங்கே நடந்திருக்கும், இது ஜேகேக்கு வேறு மாதிரி போய் ரீச் ஆகிட்ருக்கோம். ஸோ இது எல்லாத்துட்டையும் ராக்கியும் ரெமியும் பேசிகிட்டு இருப்பாங்க ஹக் பண்ணிட்டு. ராக்கி ஐம் சாரி ராக்கி, என்ன பாரு. ஸோ அப்படியே ராக்கி டேர்ன் பண்ணிட்டு ரெமியோட ஃபேஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஃபோர்ஹெட்லேயும் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு, ம் சரி, ஆனால் இந்த பாரு ஜேகே, இன்னொரு வாட்டி இந்த மாதிரிலாம் பண்ணான்னு வச்சுக்கோ, உன் அண்ணன்னு கூட பார்க்க மாட்டேன். அவனை நான் ஏன் திருப்பி அடிக்கலைன்னா உனக்காக தான். ஹே ராக்கி, போய் சொல்லாத, நீ வயன் அன்னைக்காக தான் என்ன வடிக்காமல் இருந்தேன்னு எனக்கு தெரியும். ம், தெரிஞ்சால் சரி, இது பாரு உங்கள் அண்ணாட்ட சொல்லிவே. அப்புறம் என் லைனில் க்ராஸ் ஆனோம் அவனே, அவன் செத்தான். இங்கே பாடுறாக்கி, அப்படிலாம் கிடையாது, சும்மா இரு நீ, நான் பேசி புரிய வைக்கிறேன் ஜேகே அண்ணாக்கு.
ஸோ இப்படி ரெண்டு பேரும் பேசுறத அங்கே மோனா பார்த்துட்டு, என்ன அப்ப ரம்மி லவ் பண்றது ராக்கி தாவா? இது எப்படி? தயோங்க்கு தெரியுமா? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது அவருக்கு. இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லலாமா வேண்டாமா? அட்லீஸ்ட் பயன்காச்சும் தெரியுமா இல்லையா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கா மோனா. திங்க் பண்ணிட்டு தென் இங்கே அப்படியே வீட்டில் நீங்கள் ஜேகே ஜங்குகா, என்ன இன்றைக்கி வாய்ஸ் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கே? ஜேகே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ம், உள்ளவா. என்ன விஷயம்? ஜங்குகா நாளைக்கு நாளைக்கு இல்லை நாளைக்கு நீ எங்கேயாச்சும் வெளியில் போறியா? ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் இருக்கா? யாயா, இம்பார்ட்டண்ட்டுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் வாய் ஞாபகம் வருது. நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான ஒர்க் இருக்குது, நான் போகணும். என்ன, நாளைக்கு நீ வெளியில் போறியா? ஆமாம் வாயன், என்ன விஷயம்? இல்லை ஜேகே, எப்போ வருவ போயிட்டு? ம், ஈவினிங் வந்துடுவேன். ஓ, ஈவினிங் வந்துடுவியா? அப்போது காலையில் எத்தனை மணிக்கு போவ? எதுக்கு இதெல்லாம் கேட்குற? சொல்லு ஜேகே. ம், ஒரு 8:00 கிளம்பிடுவேன். 8:00 கிளம்பிடுவியா? ம், என்னடி ஏதாச்சும் சொல்லணும்னா இப்பயே சொல்ல. ஆஹா, இல்லை இல்லை. ஏ சொல்லு. அது இல்லை ஜேகே, அது ஒரு சர்ப்ரைஸ். நான் நாளைக்கு சொல்கிறேன். நீ நாளைக்கு ஈவினிங் நீ வந்துடுவல்ல, அப்போ சொல்கிறேன். ஐயோ, ஏ சொல்லுடி, என்னால் அதுவே திங்க் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாது. எனக்கு அப்படியே டிஸ்டர்பாக இருக்கும் மைண்டு. ஜேகே, நான் தான் சொல்கிறேன்னு சொல்கிறேன்ல நாளைக்கு. ம், சரி ஓகேடா, இதோட நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். டேட்டா.